வெல்கம் டு குக் வித் அண்ணா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டைக்கு ஒரு கப் தேங்காய், அதை லைட்டா வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காய ட்ரையா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு கப் பச்சரிசி மாவு, அதையும் வறுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். கொழுக்கட்டை மாவை மணம் வர்றது வரையும் வறுத்து எடுத்துக்கணும். கொழுக்கட்டை மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் வெல்லம், அரை கிளாஸ் தண்ணி, வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதிலே வடிகட்டி எடுத்துக்குவோம். கொழுக்கட்டைக்கு பதம் தேவையில்லை. வறுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட வறுத்து வச்ச ஒரு கப் தேங்காய், தேங்காயும் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவோட ஒரு சிட்டிகை உப்பு, வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், நல்லா கிண்டிக்குவோம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு, ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய், நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. கையில் நெய் தடவிக்கிட்டு கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன். மாவு எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. ஒரு கப்பு மாவுக்கு 16 கொழுக்கட்டை வந்திருக்கு. பிடிச்ச கொழுக்கட்டையை ஆவியில் வேக வச்சிடலாம். ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவி வச்சுருக்குறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் நெய் தடவி ஒய்யோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவி வச்சுருக்குறேன். ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி இட்லி தட் என்ன சொல்ல வந்தேன் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் நெய் தடவி ஒட்டாமல் இருக்கிறது ஆவியில் வேக வைக்கிறதுக்கு என்ன சொல்